மத்திய பாஜக அரசாங்கம் திட்டமிட்டு 100 நாள் வேலையை குறைத்துள்ளதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பரப்புரையில் ஈடுபட்ட அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பின் பொழுது பேசிய அவர், செல்லுமிடமெல்லாம் 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு குறைத்துவிட்டதாக புகார் தெரிவிப்பதாக கூறினார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தப்பட்டு கூலி 400 ரூபாயாக வழங்கப்படும் என்று தெரிவித்தார். வேலை கொடுக்கணும்னு சொல்ற இடத்துல இருக்கிறது மத்திய அரசு, ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா தான் 10 வருஷம் இருக்காங்க. ஆக வேலை நாட்களை குறைச்சிட்டாங்க. 100 நாளை 150 நாளாக அதிகரிப்போம். 150 நாள் மட்டும் இல்ல, 400 ரூபாய் சம்பளத்தை உறுதி செய்வோம் என்று ராகுல் காந்தியும் முதலமைச்சர் அண்ணன் MK ஸ்டாலின் அவர்களும் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 1200 ரூபாய். 300 ரூபாய் இருந்த சிலிண்டர் விலை மோடி பிரதமர் அவரப்போ 300 ரூபாய் இருந்துச்சு. 10 வருஷம் விலைவாசி உயரலாம், ஒரு 700 ரூபாய் வந்திருந்திருக்கலாம் அதிகபட்சம். ஆனால் 1200 ரூபாய் சிலிண்டருடைய விலை. நீங்கள் முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டார், ஒன்றியத்தில் நம்ம ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நம்ம ஆட்சி வந்தால் சிலிண்டர் விலையை 500 ரூபாய்க்கு கொண்டு வருவோம்னு முதலமைச்சர் இன்றைக்கு சொல்லியிருக்காரு. அதையும் நம்முடைய ராகுல் காந்தி அவர்களும் சொல்லியிருக்காங்க.